நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும் என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்து போன ஒரு சூழல் இருக்கிறீங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு போடலான்னு நினைக்கிறீங்களா என்னன்னு முடிஞ்ச எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னோட முழு முயற்சியையும் நான் போட்டுட்டேன் ஜான் நான் இதுக்காக ஜபம் பண்ணியிருக்கேன் நிறைய ஆண்டவரோட பிள்ளைங்களோட உதவிய ஆலோசனை இதில் நான் பயன்படுத்தி இருக்கேன் இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டேன் இருந்தாலும் எதுவும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியலன்னு நீங்க ஒரு வேலை சொல்லலாம் உங்க வாழ்க்கையில சில பகுதிகளில் நீங்க எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாம இருக்கலாம் ஆண்டவர் ஏன் இதுல இடைப்படவே மாட்டேங்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம் என்னடா நகராம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோமே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் உங்களோட அற்புதத்தை நீங்க பார்க்கவே முடியாம போயிருக்கலாம் வெளிப்படையா எதுவும் நடக்காததுனால உங்க முயற்சிகள் எல்லாம் கைவிடலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் உங்களை இப்படி கைவிடுறதுக்காக ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்களை நடத்திட்டு வரல உங்களை அப்படியே நடுவெளியில விட்டுட்டு போறதுக்காக ஆண்டவர் உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரல நீங்க சோர்ந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டுறதுக்காக ஆண்டவர் உங்களை இத்தனை காலமும் நடத்திட்டு வரல உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட திட்டம் அது இல்லைங்க அவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கைக்கான அவருடைய நன்மையான திட்டங்கள் உங்களை உங்களுடைய நேரா நடத்திட்டு போகும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சில சமயங்கள்ல உங்களோட வாழ்க்கையை திரும்பி பாக்குறப்ப இப்படிதான் இது இருக்க போகுது இனிமே நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை நான் இதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா நான் கூட சில விஷயங்களை என் வாழ்க்கையில பல தடவை செஞ்சுட்டே தான் இருக்கிறேன் ஒன்பது வருஷமா யூடியூப் சேனலா நடத்துறேன் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டவர் இதுக்கு நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் நிறைய வேலை செய்யறேன் என்னென்ன வியூகங்கள் இருக்கோ எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அதாவது என்னோட வீடியோக்கள் அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குதே அப்படியே நின்னுட்ட மாதிரி இருக்குது எந்த வளர்ச்சியும் இருந்த மாதிரியே தெரியலையே இப்படி நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் அப்படி யோசிக்கிறாங்களா நீங்க உங்களுக்கு தான் இந்த செய்தி நீங்க சோர்ந்து போய் எதையும் விட்டுறாதீங்க உங்களை உற்சாகப்படுத்துற ஒரு வார்த்தை தான் இது ஆண்டவர் இன்னும் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன் எனக்கு ஒரு கதை நினவுக்கு வருது ஒரு மனுஷன் ஒரு அபாயகரமான கடல் வெளி பாதையை கடக்க விரும்பினானா அதுல நிறைய சுறாக்கள் கிடந்தது பொதுவா நிறைய பேர் அப்படி ஒரு சாகசம் பண்றதுக்கு விரும்புறது இல்லை ஆனா அவர் அப்படி ஒரு சாகசம் பண்ண முயற்சி எடுத்து நீந்தி போக ஆரம்பிச்சாரு ஒன்பது மணி நேரம் ஆச்சு ஒரு அடர்த்தியான பணி அங்க திடீர்னு மூடிடுச்சு அவரால் எதையும் பார்க்க முடியல ஆனாலும் அவர் தொடர்ந்து நீந்தினார் பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறுன்னு இருபத்தோரு மணி நேரங்கள் ஆயிடுச்சு நீந்திக்கிட்டே இருக்கிறாரு எந்த முன்னேற்றமும் இருந்த மாதிரி அவருக்கு தெரியல அந்த பணி அடர்த்தியா இருந்தது எங்க இருக்கிறோன்னு கூட அவருக்கு தெரியல சரி விட்டுருவோம் இதுக்கு மேல முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அங்க அவர் கூடவே அவசர கால பாதுகாப்புக்கு வந்த படகுல அவர் ஏற முடிவு பண்ணாரு ஏறிட்டார் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அவர் அடைய வேண்டிய கரை வெறும் ஐம்பதே அடிகள் தூரத்துல தான் இருந்தது வெறும் ஐம்பதே அடி தூரத்திலிருந்து இருந்த அந்த இலக்கை அவர் தவற விட்டதுனால உலகின் மிக ஆபத்தான அந்த கடல் பகுதியை கடந்த முதல் நபர் அப்படின்ற வரலாற்று சாதனைய அடைய முடியாம போயிருச்சு இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்களோட முயற்சிகளை கைவிட்டலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்க அற்புதத்துக்கு ஒரு ஐம்பது அடி தூரத்துல மட்டும் இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களோட மாற்றத்துக்கு ஒரு ஐம்பதே அடி தூரத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வெறும் ஐம்பதே அடி தூரம் தான் இருக்குன்ற ஒரு சூழல் எப்படி இருக்கும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இடைபடுறதுக்கு இன்னும் ஐம்பதே அடிகள் தூரம் தான் இருக்குன்ற சூழல் எப்படி இருக்கும் அந்த மனுஷன் அடைய வேண்டிய இலக்கு வெறும் ஐம்பதே அடிகள் தூரத்துல இருக்கிறப்ப தன்னோட முயற்சியை கைவிட்டதுனால ஒரு வரலாற்று சாதனையை அடைய முடியாம போயிருச்சு அவர் அது வரைக்கும் பண்ண எல்லா முயற்சிகளும் வீணா போயிருச்சு நீங்க உங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க நீங்க கற்பனையே செஞ்சிட முடியாத அளவுக்கு நீங்க உங்களோட அற்புதத்துக்கு மிக நெருக்கமா இருந்தா எப்படி இருக்கும் ஆமாங்க நீங்க உங்க அற்புதத்துக்கு மிக பக்கத்துல தான் இருக்கிறீங்க ஆனா என்ன அந்த எவ்வளவு தூரம் அது எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல ஒருவேளை அது கடினமானதா இருக்கலாம் முயற்சியை விட்டுறலாமேன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன் ஏன்னா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை உங்க இலக்குக்கு நேரம் நடத்திக்கிட்டு தான் போகுது முயற்சியை கைவிட்டுறாதீங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க வேதத்துல ஆண்டவர் நமக்கு நிறைய உதாரணங்களை காட்டுறாரு அதுல அற்புதம் பெற்ற பலர் உடனே கண்ணுமைக்கிற நேரத்துல பெறல சிலர் மிக நீண்ட காலம் காத்திருக்க இருந்துச்சு யோவான் ஐந்தாம் அதிகாரம் பாருங்க முப்பத்தி எட்டு வருஷமா நடக்க முடியாத ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்துல பாருங்க மூணாம் அதிகாரத்துல நாற்பது வருஷமா நடக்க முடியாம இருந்த ஒரு முடவன பாக்குறோம் ஒரு தலைமுறையாவ நடக்கல பன்னிரண்டு வருஷமா ரத்த போக்குனால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ண நாம பாக்குறோம் பதினெட்டு வருஷமா கூனியா இருந்த ஒரு பெண்ணை பாக்குறோம் இப்படி அற்புதத்துக்காக நீண்ட காலம் காத்திருந்த நிறைய பேரை வேதத்துல நாம பாக்குறோம் ஒருவேளை உடல் ரீதியான சுகத்துக்காக மட்டுமில்ல தாவித பாருங்க அவர் எவ்வளவு நீண்ட காலமா காத்திருந்தாரு ஆபிரகாம பாருங்க அவரும் நீண்ட காலமா காத்திருந்தாரு இல்லையா நான் ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறந்துட்டார்னு அர்த்தம் இல்லைங்க ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஒண்ணு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நோக்கமும் திட்டம் வச்சிருக்கிறாரு அதை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு நீங்க எதிர்பாராத நேரத்துல அவரோட முன் தீர்மானிக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இடைப்படுவார் நீங்க எதிர்பாராத நேரம் நீங்க உங்களோட இலக்கை அடைவீங்க நீங்க எதிர்பாராத நேரம் உங்களுக்கு சாதகமா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இந்த பாட்காஸ்ட தற்செயலா கேட்கலங்க உங்களுக்கு வேற வழியே இல்லாம நீங்க இதை கேட்டுட்டு இருக்கல ஆண்டவரோட திட்டத்தின்படிதான் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க விட்டுறாத முயற்சியை கைவிட்றதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டு தான் இதை கேட்க வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன் சீக்கிரமா கைவிடறாத நீ உன்னோட அற்புதத்துக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்க உன்னோட இலக்குக்கு வெறும் ஐம்பதே அடிகள் தூரத்துலதான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு என்னோட குரலை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் ஒருவள நீங்க உங்களோட முயற்சிகளை கைவிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இதுதான் உங்களுக்கான நாள் நான் புதுசா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுங்க நான் திரும்ப முயற்சிக்க போறேன்னு சொல்லுங்க நான் முயற்சியை கைவிட போறதில்லைன்னு சொல்லுங்க நான் நல்லபடியா முடிக்க போறேன்னு சொல்லுங்க ஆண்டவர் என்ன அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற நான் உழைக்க போறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய குரலை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்னாக இந்த வார்த்தைகள் கடந்து போகட்டும் இந்த வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்துவதாக நினைப்பூட்டுவதாக இருக்கட்டும் அவர்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செயல்படட்டும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் முன்னேறி உம்முடைய மகிமைக்காக மறுக்கரை அவர்கள் அடையட்டும் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் கர்த்தர் உலாசிரதி பாராக உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்ன இழைக்க நீங்க விரும்பினா இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் நீங்க ஜான் கிஃப்டா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக